ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே மோட்டோலாக். ஸோ இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் மீட்டப் வந்து இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றதுக்கு நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வரல. யாருமே வரலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சும்மா ஒரு ரைடுக்காக போயிட்டு வரலான்ட்ருக்கேன். ஸோ இன்கேஸ் யாராக வந்திருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஐம் ஹாப்பி. இப்போ தான் கேஸ் ரெடி ஆகிட்டு ஸோ பைக்கை லைட்டாக தொடச்சிட்ருக்கிறேன். இனிமேல் கிளம்ப வேண்டியதான். ஸோ டைம் ஆல்மோஸ்ட் 7:00 ஆயிடுச்சு. நான் இப்போருந்து கிளம்புனா தான் ஒரு ஹாஃப் அன் அவரில் அங்கே போய் ரீச் ஆக முடியும். ஸோ பார்க்கலாம் கைஸ், இன்னைக்கு யார் யார் வராங்க, எப்படி போகுது அப்படின்ற டே வந்து இன்னைக்கு அங்கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். வந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ தான் க்ளவுஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு வண்டியெல்லாம் இப்போ தான் தொடச்சி முடித்தேன். ஸோ இன்னைக்கு எத்தனை பேர் வராங்க என்ன ஏது அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ இன்கேஸ் இன்றைக்கி யாராலையும் வர முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து அடுத்த மீட்டப் வந்து ஜாயினப் பண்ணிக்கோங்க. இது சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு சில்லோட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த சண்டேன்றனால ஒரு வீக்கெண்ட் ரைடு மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் வந்து அடுத்த மீட்டப் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்து பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ முன்னாடியே ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே சொன்னால் தான் உங்களுக்கு வரது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அங்கே போயிட்டு என்னென்ன சூப்பர் பைக்ஸ்லாம் வருது, என்னென்ன பைக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நேராக பெருந்தூர் போயிட்டு அங்கேருந்து கேப் காஃபி டே போகலாம். ஸோ வழியில் யார் யார் வராங்க அப்படின்றத போய் மீட் பண்ணலாம் கைஸ். கிளம்பலாம் வாங்க. வந்து பெருந்துரை வந்து ரீச் ஆகியாச்சு. ஸோ வர வழியில் எதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியல கைஸ், ஏன்னா வந்து அந்த மோட்டோ வாங்கி செட்டப் கேமரா இல்லாதனால ஃபோன் அப்படி வைக்கிறதுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அது மாதிரி 2 டைம் ஃபோன் வர கீழே விழுந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ இப்போ வந்து என் ஃப்ரெண்டு நித்தி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவன் வந்தோடனே திருப்பி நான் கன்வே பண்ணுறேன். பெருந்துரை வரி வந்து ரீச் ஆகிடுச்சு கேஸ். இப்போ வந்து நான் மட்டும் வந்திருக்கேன். அடுத்தது வந்து என் ஃப்ரெண்டு நித்தி வரேன் இருக்கான், போய் பெட்ரோல் போட்டிருக்கிறான் இங்கே. ஸோ அவனும் R15 அந்த எஸ் மாடலு ஸ்மோர்ட்ஸ் மாடலு. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏற்காடு ரைடில் வந்து அவனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவனுக்கு உள்ளே வந்து ஜாயின் பண்ண போகிறான். அதுக்கப்புறமேலே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறீங்க, ப்ரோ என்னால் வர முடியல, நெக்ஸ்ட் டைம் நான் வரேன் அப்படின்ட்டு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். நீங்கள் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்போ வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி திருப்பியும் போயிட்டு இங்கே அடுத்தது நேராக விஜயமங்கலம் டோல்கேட் போயிட்டு அங்கே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல நேராக கேப் காஃபி டே போகிறதான் கைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இவன் நித்தி வந்தோடனே அவன் தனியாக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் அவனை பற்றி. நாடி அங்கே வரும்போதே பார்த்துட்டேன்டா. ஸோ ஓகே, நம்ம நித்தி வந்துட்டான். பப்ஜி வில்ல நித்தி அதுக்குள்ள வாசுக்கு கிளம்பலாமா? என்னென்ன பைக் வரும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம்? எனக்கு முக்கியமாக 10R வரணும், BMW இதெல்லாம் வரணும். ஸோ பார்க்கலாங்க என்னென்ன பைக்ஸ் வந்து வரப்போகுதுன்ட்டு. நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஜட்டக்ஸ் 10R வந்ததுனாவே போதும் எங்களுக்கு, அது வேற லெவலு. தீப் அதெல்லாம் பார்க்கலாம் கைஸ், பார்ப்போம் எப்போலாமா. ஆ ஓகே, அதான் அவன் பைக்கு பாருங்க. நான் ஹெல்மெட் என்னோட சின்ன வாங்கிட்டியா? இல்லை அப்போ எப்போ வாங்கிடுச்சு. சரி சரி. ஸோ இதுதான் கேஸ் அவன் நித்தியோட பைக்கு. குட்டி 10R இவனும் என்னென்னமோ கலரிங்லாம் பண்ணி வச்சுருப்பான். சரி வாங்க அங்கே போய்ட்டு டீட்டெயிலாக பேசிக்கலாம். வந்து சிசிடி வந்து ரீச் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பைக்ஸ் எல்லாம் வந்துருக்குது. எப்படி சொல்ற? ரெண்டு பார்த்தீங்கன்னா 2 டுகாட்டி மல்டிஸ்டாடாக வந்துருக்குது, 10R2 வந்திருக்குது, அப்புறம் S1000RR வந்து XR வேரியன்ட் வந்துருக்குது. கைஸ் நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு பைக்ஸாக போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணுறோம், நீங்களும் போய் பாருங்க. அது ரீசெண்டாக மினி கூப்பரோட ரேஸ் போட்டு பார்த்தேன். இங்க இருக்கிற 2 10R 2 10R ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான் இருக்கு.
ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் எப்படா இந்த எக்ஸாக்டிங் பைக்ஸ் எல்லாம் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்கோம். பார்க்கலாம் கைஸ், நமக்குன்னு ஒரு டைம் வரும்ல, அது வரையும் இது பார்த்து மோட்டிவேட் வைக்கணும். நம்மளை நம்ம சைடு மோட்டிவேட் பண்ணிட்டா தான் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நித்தி நித்திக்கு வந்து இந்த 10,000 மேலே தான் கண்ணு கைஸ். சரி போன டைம் நாங்கள் வரப்போலாம் 10 hour வரும் 10 hour வரும், சரி மதியம் வருவார் அப்படின்னு சரி இருக்குன்னு நிறையா எதிர்பார்ப்போட்டிருந்தோம். சரி நான் வந்த புதுசில் வந்து எனக்கு மதியம் வந்து எனக்கு தெரில யார் என்னென்னு, ஆனால் அந்தன்னைக்கு ஒரு டைம் வந்திருந்தார், 10 hour வந்தார். அப்போ அவர் வீடியோஸு எல்லாம் ஃப்ரெண்டு மூலிமா எல்லாம் நம்ம ஏபிகே எல்லாம் சொல்லி தெரிஞ்சு பார்க்குறப்ப தான் பரவாயில்ல பண்டைய கிளம்புறாரு அப்படின்ட்டு, சரி எப்போயாவது மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வாரம் வாரம் வருவோம், ஆனால் மீட் பண்ணுறக்கு அவர் வரமாட்டார். சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அடுத்த பைக் வந்து நான் அடுத்துக்கிட்டோம் பிஎம்டபிள்யூ மாதிரி எஸ்எம்இ, அதே தான் பிஎம்டபிள்யூ தான், பிஎம்டபிள்யூ S1000 RR இந்த ஏசி மெட்ரிக் மாடல். ஸோ இதுதான் மரண மாசம். இப்போ வந்து மதி இந்த பைக் தான் எடுத்திருக்காரு, ஆனால் இது மதி இல்லை. சூப்பரில் ஒரு புக் பண்ணியிருந்தாரு. அப்புறம் பார்த்து சரி 10 hour வரும் அப்படின்னு பார்த்தா அப்புறம் பிஎம்டபிள்யூ S1000 இதே தான் வந்துட்டு இருந்தா, ஆனால் 10 hour வந்ததே இல்லை. சரி இன்னைக்கு வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட வந்தால் 2 21 எடிஷனில் நிற்கிது. நல்லா இருப்பார் பார்த்துட்டே இருக்கலாம் போன தோணும். ஸோ கண்டிப்பாக கைஸ் நீங்கள் ஒரு பைக்கில் அவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து மேக்ஸிமம் 2 weeks ஒன்ஸ் வந்து சண்டே இங்கே வருவோம். எதனா டிப்ரெஷனில் இருந்தோம்னா இங்கே வந்து இந்த பைக்ஸ்லாம் பார்த்தோம்னா வேறு லெவலில் அப்படியே பம்ப் அப் ஆயிடுவோம். என்னடா பைக்கர்னு சொல்கிற நினச்சிக்காதீங்க, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பைக்கர் அப்படிங்கிறீங்க அந்தளவுக்கு. ஆமாம் கைஸ், என்னடா இதெல்லாம் ஒரு இதாக அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு நாள் ஒரு சண்டே வந்து என் கூட நேரில் இங்கே வாங்க, இங்கே வந்து பைக்ஸை பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். சூப்பர் ஸ்போர்ட்ஸை நேருக்கு நேரம் பாருங்க. கைஸ் அங்க வந்து பாருங்க, அந்த டுக்காட்டி மல்டிஸ்டாரா ரெண்டு நிக்குது. இந்த பலினோ காரோட ஹைட்டா இருக்கு, கூட பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வண்டி பெரிய இருக்கு. டுக்காட்டினாலே அந்த ரா பவர் அந்த சவுண்டு மரண மாசாக இருக்கு. ஸ்ரீ ட்ரிபிள் RS கிளம்புது. எனக்கு அந்த ரெண்டு எப்போ கிளம்புன்னு இருக்குது அந்த 10 hour. அவ்வளோதான் நாங்கள் அந்த மெயின் அந்த வந்ததே 10 hour. 10 hour மட்டும் கிளம்பிச்சு ஒரு ஃப்ளை பை மட்டும் ஒன்று எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு 10 hour கிளம்பும் போது ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் கிளிப்பிங் எடுத்துகிட்டு இந்த பிளாகை போட இதோட என் பண்ணிக்கலாம். எங்களோட 10 hour எடுத்து போகிறோம். நீங்கள் கிளம்புது போயிருங்க. S1000 RR ஸ்டாக் எக்ஸாஸ்டில் இன்னும் போடு போடுது. இதே வந்து அக்ரோபோபிக்கு இல்லை ஏரோலாம் அதில் போட்டாங்கன்னா பக்கத்தில் இருந்தால் சவுண்ட் அவ்வளோக்கா கேட்காதுங்க. தூரம் போகவே தெரியும், தூரத்தில் வரும்போது சத்தம் மட்டும்தான் கேட்கும். அதுக்கப்புறம் தான் வண்டி பார்க்க வண்டி பார்க்குது அந்த மாதிரி டைம் அதெல்லாம். அந்தளவுக்கு சைலன்சர் SE அக்ரோபோபிக்கு இந்த மாதிரி எல்லாம் மாடிஃபை பண்ணால் ஏராளமாக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் 10 hour SE, 10 hour SE-யும் ஏரோ இல்லை ஆஸ்டன் ரேசிங் போகலாம். ஆஸ்டன் ரேசிங்கும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூரில் கிளம்புனீங்கன்னா பெருந்திரிலேயே தெரிஞ்சிடும் கிளம்பிட்டோம் அப்படின்னு. அந்தளவுக்கு நீங்கள் பாருங்கள் நித்தியோட ஃபேஸில் வந்து பொலி வந்துருச்சு. பெனலி வந்து அவரோட ட்ரீம் ஃபேவரட் பைக் வந்துருச்சு கைஸ். என்ன பைக்னு பார்த்தீங்கன்னா பெனலி 600 ஐ தேடுறான். இவன் வந்து தீனு மாறுவேன்
டுக்காட்டி டேபிள் கார் பண்ணுவோம். அந்த வண்டி எனக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எடுத்துக்கிறான். அப்புறம் போண்டா பார்த்தீங்கன்னா அது வேணாம் வேணாம் போகிறதோட ஆயிடுச்சு. நீங்களாம் போனால் கொரோனா பேர் இங்கே ஒரு மாடிஃபைடு கார் ரெண்டு கார் வந்துருக்கு. அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க வேறு லெவலில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக வந்து இந்த சீரீஸ் இருந்திருக்கும். ஸோ நாங்கள் ரெண்டு பக்கம் ஹைவேக்கு நடுவில் வந்து புதல் நின்றுட்டுருக்குறோம். உங்களுக்கு எப்படி கவர் ஆகுதுன்னு தெரியல. ஸோ திருப்பி வந்து அடுத்த சண்டேயில் வந்து பார்க்கலாங்க எந்தெந்த அளவுக்கு பைக்கெல்லாம் வருதுன்ட்டு. ஸோ திருப்பி வேறு வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதாங்க நாங்கள் அப்படியே கிளம்புறோம். வாய்ஸ் கொஞ்சம் தான் கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோன்லேயே சார்ஜ் இல்லை. டேரெக்டாக வீட்டுக்கு போய்ட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த வீடியோல பார்க்கலாம் गाइस. சோ அண்டர் தென் பை ஃப்ரம் எபிகே மாடலக்ஸ் கடதா பை டேக் டாடா பை பை டேக் எபிகே.